வெல்கம் டு ராதிகா டைலரிங். அளவு பிளவுஸில் அளவுகள் எடுத்து நம்ம மெட்டீரியலை மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லைங்களா. அளவு பிளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நம்ம எப்படி மெட்டீரியலை மார்க் பண்ணலாம், கொஞ்சம் கூட அளவுகள் மாறாமல் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அளவு பிளவுஸில் அளவுகள் எடுத்து அந்த அளவுகளை எப்படி நம்ம மெட்டீரியலை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அளவு பிளவுஸ்ல என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்த அந்த அளவுகளை எப்படி எந்தெந்த இடத்துல நம்ம மெட்டீரியல்ல மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல அளவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கறத அப்படியே எந்த இடத்துல மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நம்ம இப்பவே வந்து கிளியரா பார்க்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அளவுகள் ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணும் பொழுது எந்த இடத்துல எடுத்த அளவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. இப்போ எடுக்கிற அளவை அப்பவே வந்து மெட்டீரியல்ல மார்க் பண்றப்ப எங்கே எடுக்கிற அளவை எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால இன்னைக்கு ரொம்ப கிளியரா பிகினர்ஸ்க்காக இந்த பதிவு, சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல மெட்டீரியல் வந்து நீல வாக்குல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எப்பவும் போல நீல வாக்குல அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நார்மலா நம்ம ஷாப்ல வாங்கும் பொழுது இந்த ஃபோல்டிங் இப்படி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மடிப்பு பகுதி இந்த மாதிரி இருக்கும். இந்த மடிப்பு பகுதி நம்ம சைட்ல இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய எதிர்புறம் ஆப்போசிட்ல இது மாதிரி ஓபன் பகுதி கரப்பகுதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல உள்பக்கம் இந்த சைடு இருக்கணும், வெளிப்பக்கம் அப்படிங்கறது இந்த சைடு இருக்கணும். அதையும் வந்து கிளியரா பாத்துக்கோங்க. உள்புறமும் வெளிப்புறமும் மாறிடக்கூடாது, சரிங்களா. எப்பவுமே நம்ம மேல்புறம் தான் வந்து கட் பண்ணணும், அதாவது நல்ல பக்கத்துலதான் மார்க் பண்ணி கட் பண்ணணும், சரிங்களா. இந்த பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் பிளவுஸ், சரிங்களா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அளவுகள் எடுக்க போறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட், அதாவது மார்பு சுற்றளவு, சரிங்களா. இப்போ மார்பு சுற்றளவு அப்படிங்கறது இந்த ரெண்டு அக்குள் பகுதியிலையும் நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ண போறோம். இதுதான் மார்பு சுற்றளவு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அக்கள்ல இருந்து இந்த அக்கள் பகுதி வரைக்கும் எவ்வளவு இன்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா பாத்தீங்கன்னா 19 இன்ச் இருக்கு, சரிங்களா. இப்ப 19 ரெண்டாவது நம்ம டிவைட் பண்றோம், சரிங்களா. அப்ப 9.5 இன்ச் வந்து கிடைக்கும், சரிங்களா. அப்போ 9.5 இன்ச் அப்படிங்கறது நம்ம மார்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது உள்பகுதியில நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் தேவைப்படும், சரிங்களா. 1 அல்லது 1.5, இது நம்மளோட விருப்பம், சரிங்களா. இதுல 1.5 இன்ச் இருக்கு. இப்போ 1.5 இன்ச் வந்து நான் தையலுக்காக உள் பக்கத்துல பிளஸ் பண்ணிக்கிறேன். சரியான அளவை விட, சரிங்களா, சரியான அளவு நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அகலம் தேவை அப்படிங்கிற பட்சத்துல உள்பகுதியில கொஞ்சம் மெட்டீரியல் விட்டுருப்போம். அதுக்குதான் 1.5 இன்ச் வந்து இந்த பிளவுஸ்ல விட்டுருக்கு. அதே மாதிரி நானும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இந்த ஃபோல்டிங்ல இருந்து மார்க் பண்ண போறது இல்ல, இந்த கரப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த கரப்பகுதியில இருந்து உள் பக்கமா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வர்றோம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த தையலுக்கான அளவு நம்ம அளவுகள் நோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவு. அடுத்து பாத்தீங்கன்னா 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மார்பு சுற்றளவு, சரியான அளவு. இது வந்து தையலுக்கான அளவு. இதே போல மேல் பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்கான அளவு, அதுக்கு மேல 9.5 இன்ச் வந்து சரியான அளவு. இப்போ இந்த மார்பு சுற்றளவு மட்டும் எடுத்தோம், பிளஸ் உள்பக்கம் தையலுக்காக அளவுகள் நோட் பண்ணோம். அந்த அளவுகளை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்பு சுற்றோட சரியான அளவை இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த அளவுகள் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ண லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க் பண்ண லைனை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சிங்கிள் பீஸா இந்த மாதிரி எடுங்க. எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும் பொழுது மீதம் இருக்கிற மெட்டீரியல் இந்த சைட்ல அதிகமா இருக்கும். இந்த அதிகமா இருக்கிற மெட்டீரியலை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா நம்ம செஸ்ட்ரோன் மார்க் பண்ண லைனோட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இது சரியான அளவு, பிளஸ் தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைட்ல பேக் பார்ட்டும் இந்த சைட்ல ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ண போறோம். மீன இருக்கிற மெட்டீரியலை வந்து பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்ல ஜாயிண்டிங் வந்து வராது, சரிங்களா.
அடுத்தது அளவு பிளவுஸ் அந்த மாதிரி கையில எடுத்துக்கோங்க. இப்போ பிளவுஸோட ஹைட் வந்து பார்க்கணும் சரிங்களா. ஹேண்டரோட அந்த தையல்ல இருந்து கீழ்பக்கம் இந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டாட் மேற் பாருங்க. நம்ம இந்த மாதிரி கிராஸா வந்து பார்க்க கூடாது, ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி சைட்ல இழுக்கும் பொழுது இப்படி நேரா இழுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது, அதாவது விரிவடையாது, சரியான அளவு நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்ப பாருங்க மேல் பகுதியில இருந்து கீழ்பகுதி வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது சரியா 13.5 இன்ச் இருக்கு. பிளவுஸோட உயரம் அப்படிங்கிறது 13.5. மேல் பக்கம் இந்த ஷோல்டருக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். அதே போல கீழ்பக்கத்துல மடிச்சடிக்கிறதுக்காக ஃபோல்டு பண்றதுக்காக நம்மளுக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அடுத்தது 13.5 இன்ச், அதுக்கு அடுத்தது ஷோல்டர் தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழ்பகுதியில ஃபோல்டு பண்றதுக்காக 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது 13.5 இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு, அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அந்த 13.5 இன்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டர் தையலுக்கு அப்படிங்கிறது 1.5 இன்ச் மார்க் பண்ணும் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம உயரத்துல கீழே 1.5 இன்ச்சும் மேல 1.5 இன்ச்சும் சரியான அளவு 13.5 மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. செஸ்ட் ரவுண்ட் பிளவுஸோட ஹைட் ரெண்டையுமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது கழுத்து அகலம். கழுத்து அகலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கணும், அதாவது கொக்கிப்பட்டி சைடு. இது வீப்பட்டி, இது வந்து கொக்கிப்பட்டி. இந்த சைட்ல தான் நம்ம அளவுகள் எடுக்கணும் சரிங்களா. பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா இந்த மாதிரி டேப் வச்சுட்டு லைட்டா அந்த மாதிரி நகர்த்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நகரும் சரிங்களா. மெட்டீரியல் வந்து லைட்டா நகரும், நூல் இலைகள் நகரும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்படி இல்ல இது வந்து எனக்கு சரியா தெரியல, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது எனக்கு சரியா வரல, ரொம்ப வந்து கழுத்து லூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா செஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 34-35 வரைக்குமே நீங்க வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து அகலம். அதுக்கு மேல மீடியம் சரிங்களா, அதாவது 2.5 இன்ச் வந்து கழுத்தாகலாம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிய சைஸ் பிளவுஸ் அப்படிங்கிற பட்சத்துல 40-42க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு மேல அவங்களோட ஷோல்டரை பொறுத்து 1.25 இன்ச் அதிகப்படுத்துறதும் குறைவா மார்க் பண்றது நம்மளோட விருப்பம். இப்ப 40 சைஸ் இருக்கிறவங்களுக்கும் 2.75 இன்ச் வந்து மார்க் பண்ணலாம். ஏன் கேட்டீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் ரொம்ப அகலமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இதுவே வந்து ஸ்லோப்பிங் ஷோல்டரா இருக்கு, அதாவது இந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி சரிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 1.25 இன்ச் குறைவா தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. இந்த குறைவா இந்த இடத்துல மார்க் பண்றோம் பாத்தீங்களா, இந்த 1.25 இன்ச ஷோல்டர்ல அகலப்படுத்திடணும், அப்பதான் நம்மளுக்கு பாடியோட அகலம் வந்து சரியா கிடைக்கும் சரிங்களா. நீங்க ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2.5 இன்ச் வந்து ஸ்மால் சைஸ் பிளவுஸ்க்கு, நார்மல் பிளவுஸ்க்கு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, பெரிய சைஸ் பிளவுஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2.75 இன்ச் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தையல் போடும் பொழுது இந்த இடத்துல தையல் போடுவோம் இல்லைங்களா, இதுல 1.25 இன்ச் கிடைக்கும் நம்மளுக்கு, ஆக நம்மளுக்கு சரியா இருக்கும் சரிங்களா. கழுத்து பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பிளவுஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கார்னர்ல இருந்து டேப் வச்சு இப்படி மெஷர் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா சரியா 2.5 இன்ச் இருக்கு சரிங்களா. இந்த 2.5 இன்ச் இந்த கார்னர் தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 இன்ச் வருது, பட் இது பாருங்க கொஞ்சம் உள்புறமா இருக்கு, ஆக இந்த கார்னரை தான் நம்ம வந்து பார்க்கணும் 2.5 இன்ச். அந்த 2.5 இன்ச் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேல் பகுதியில கரெக்டா மேல் பக்க லைன்ல சரியா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டரோட அகலம், ஷோல்டர்ல எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்க்கலாம். 2.5 இன்ச் வந்து சரியான அளவு, அந்த 2.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்க இதுல ஒரு நெக்லைன் வந்து நம்ம பினிஷ் பண்ணணும் இல்லைங்களா, இப்ப கட் பண்ணிடுறோம் இந்த லைனை வந்து பினிஷ் பண்ணணும். இதுக்கு வந்து 1.25 இன்ச் தேவைப்படும் இந்த இடத்துல, இந்த 1.25 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க சரியா. 1.25 இன்ச் போதும் சரிங்களா.
இல்லை பிகினர்ஸாக இருக்கேன் எனக்கு அரேஞ்ச் தான் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கலாம். பொதுவாக காலேஜ் இந்த இடத்துல போதுமானது. அடுத்தது தான் நம்ம வந்து அரேஞ்ச் மார்க் பண்ணணும். இது வந்து ஷோல்டரோட சரியான அளவு அரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஜாயிண்ட் இங்கே அரேஞ்ச் தேவைப்படும். இந்த ஸ்லீவை கைப்பகுதியை ஷோல்டரோட ஜாயின்ட் பண்ண அரேஞ்ச் தேவைப்படும். அந்த அரேஞ்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதில் 1/2 இன்ச்சு ஷோல்டரோட சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. இந்த சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 5.5 இன்ச்சை அப்படியே கீழ்ப்புறமாக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அளவு வந்து நம்ம பிளவுஸில் எடுக்கல. சரிங்களா? இந்த நெக் வித்தையும் இந்த ஷோல்டரையும் இந்த தையலுக்கான அளவையும் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது, சரிங்களா, இது வரைக்கும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது 5.5 இன்ச் வந்திருக்கு. ஹாஃப் ஷோல்டர் அப்படின்னு இதுக்கு பேர். சரிங்களா? இந்த ஹாஃப் ஷோல்டரை கொஞ்சம் தூரம் தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா லைன் வந்து இப்படி நேராக போடணும் இல்லைங்களா, அதுக்காக. சரிங்களா? இப்போ இங்கே என்ன அளவு இருக்கு? 5.5. அந்த 5.5 எடுத்து அப்படியே கீழ்ப்பக்கம் கீழ்ப்பக்கமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்கோல் லென்த் பார்க்கணும். சரிங்களா? இந்த ஆம்கோல் நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை வந்து நம்ம பேக் சைட்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பேக் சைட்ல பார்க்கலாம். இப்போ இதுல ஆம்கோல் நீளம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஷோல்டர்ல இருந்து இது மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. கரெக்டா இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த டேப் எந்த இடத்துல கரெக்டா அந்த தையல் நேர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா 5.5 இன்ச். இந்த 5.5 இன்ச்சை இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ நம்ம அளவுகள் எடுக்கும் பொழுது ஷோல்டரில் 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா அளவுகள் வந்து எடுக்கிறோம். நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது மேல் பக்கத்தில் இருந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? பிளவுஸில் பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு 1/2 இன்ச் உள்பகுதியில் இருக்கு இல்லைங்களா. ஆக இந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த மேல் பகுதியில் இருக்கிற 1/2 இன்ச்சுக்கும் சரியாயிரும். ஆக அளவு சரியான அளவு அப்படின்னா நம்மளுக்கு 5.5 இன்ச்சு தான். இந்த சைட்ல 1/2 இன்ச்சை பிளஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ல 1/2 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணணும். அதனால இங்க பிளஸ் பண்ணவும் வேண்டாம், இங்க மைனஸ் பண்ணவும் வேண்டாம். ஆக இதுல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்து மேல் பகுதியில இருந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அளவுகள் சரியா வந்துடும். சரிங்களா? இப்போ மேல் பகுதியில இருந்து மேல ஷோல்டரோட லைன்ல இருந்து கீழ்பக்கமா நம்ம 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஆம்கோல் நீளம். ரெண்டு இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸ்ல மேல் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2.75 இன்ச்சும் இந்த பக்கம் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணி நம்ம லைன் வந்து டிரா பண்ணலாம். சரிங்களா? இது ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்கேல் வச்சு டிரா பண்றோம் அப்படின்னாலும் ஸ்கேல் வச்சு நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா மார்க் பண்ண வேண்டியது பேக் நெக். சரிங்களா? பேக் நெக் மேல ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. பண்ணும்பொழுது கரெக்டா பாருங்க எந்த அளவு, சரிங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எந்த அளவோட கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா 7 இன்ச்சு. இது மாதிரி அளவுகள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கார்னரில் டேப் வச்சுட்டு இது மாதிரி கிராஸ் வைஸில் வைக்கும் பொழுது உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா காமிக்கும். இப்போ 7.5 இன்ச் இருக்கு, 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 இன்ச் சரியான அளவு கிடைச்சிரும். இதுவே வந்து உங்களுக்கு 8.5 இன்ச் வருது அப்படின்னா 8 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் காமிக்கும் கிராஸ் வைஸ்ல நம்ம டேப் வைக்கும் பொழுது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிட்டோம் அப்படின்னா சரியான அளவு கிடைச்சிரும். இது ரெண்டுமே சரியா நம்மளுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல டேப் வந்து இந்த சென்டர்ல வச்சுக்கோங்க. நம்ம 13.5 இன்ச் தான் அளவுகள் எடுத்தோம் இல்லைங்களா, 13.5 இன்ச்ல கரெக்டா இந்த இடத்துல டேப் வச்சிட்டீங்க அப்படின்னா சரியான அளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா பாருங்க 7 இன்ச் கிடைச்சிருக்கு. அப்ப 7 இன்ச்சு தான் பின் கழுத்து உயரத்தினுடைய அளவு. பின் கழுத்து உயரத்தினுடைய அளவு இதுல ஷோல்டருக்கு தையலுக்காக நம்ம பிளஸ் பண்ண தேவையில்லை. என்ன அளவு இருக்கோ அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ஷோல்டரோட லைன்ல இருந்து கரெக்டா 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கிறோம்.
இப்போ அகலம் தேவை இல்லைங்களா, நீங்க நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டாதான் நம்ம வளைவுகள் போட முடியும் இல்லையா. ஆக இந்த இடத்துல நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பகுதி விரிவடையக்கூடிய பகுதி, இந்த இடத்துல விரிவடையாது. ஆக நம்மளாதான் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வளைவுகள் வந்து டிரா பண்ணணும். இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல லைட்டா பெண்ட் நம்ம ஃப்ரீ ஹேண்டாவே வந்து டிரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்கிள் இருக்குனாலும் பேங்கிள் வச்சு வளையல் வச்சும் நீங்க டிரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சும் நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம், என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறுகலா வரும் சரிங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸா வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அகலமா வரும். இல்ல ஃப்ரீ ஹேண்ட்ல பண்றதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுல பானெக் வேணும் அப்படின்னாலும் டிரா பண்ணிக்கலாம், அல்லது டைமண்ட் நெக் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மேல் பக்கமா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஸ் சைஸ்ல இந்த மாதிரி இந்த லைன்ல இருந்து இந்த 1/4 இன்ச் வந்து உள்புறமா வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்படி கிராஸ் எடுத்தீங்க அப்படின்னா டைமண்ட் நெக் வந்து அழகா கிடைச்சிடும் சரிங்களா. ரவுண்ட் நெக்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, டைமண்ட் நெக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டே வாங்க. சரியா வந்து 8.5 இன்ச் இருக்கு சரிங்களா, 8.5 இன்ச் 1 பாயிண்ட் இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம கீழ்பகுதியில 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து செக் பண்ணிட்டு வாங்க எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. சரியா பாருங்க, 8.5 இன்ச் 1 பாயிண்ட் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் சரியா இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா வரல அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ அல்லது கொஞ்சம் குறைவாவோ மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் வந்து சரியா வந்துடும் சரிங்களா. பட் இந்த லென்த் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. 1/2 இன்ச் வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா மட்டும் இந்த லென்த்தை சேஞ்ச் பண்ணுங்க. 1 பாயிண்ட் அல்லது 1/4 இன்ச் இது மாதிரி வித்தியாசம் வருதுன்னா மேக்சிமம் அப்படியே வந்து டிரா பண்ணிடலாம். இல்ல சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வளைவை மட்டும் லைட்டா டிரா லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா. இப்ப நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல ஃபோல்டிங் சைட்லயும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் ரெடி ஆயிருச்சு. மீதி இருக்க மெட்டீரியல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைடுல பேக் கட் பண்ணோம், இந்த சைடுல ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போறோம். கட் பண்ணி வச்ச பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை வெளியில எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம அளவுகள் மார்க் பண்ணதுக்கு இந்த லைன் வந்து தேவைப்படும். அளவு பிளவுஸ் அந்த மாதிரி கையில எடுத்துட்டு முன் பக்க உயரம் பாக்குறோம். முன் பக்க கழுத்து உயரம் வந்து பாத்துக்கலாம். முன் பக்க கழுத்து உயரம் அப்படிங்கறது இந்த ஷோல்டர்ல இருந்து செக் பண்ணுங்க. ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி பார்க்கும் பொழுது டேப் அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா அந்த மாதிரி நகர்த்தி பாருங்க, நூல் இலைகள் நகரும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கேல் வச்சோம் ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி ஸ்கேல் வச்சிட்டீங்க அப்படின்னா சரியான அளவு கிடைச்சிரும். 5.75 இன்ச் வந்துருக்கு சரிங்களா. உயரம் அதாவது முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 5.75 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் அந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன்ல இருந்து சரியா 5.75 இன்ச் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த லைன் வந்து பேக் பார்ட்ல நம்ம டிரா பண்ண லைன் சரிங்களா. இப்போ நம்ம வளைவு வந்து டிரா பண்ணணும். இப்படி வந்து டிரா பண்ணிடாதீங்க, ஏன்னு கேட்டா ரொம்ப குறுகலா வந்துடும் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல 1/4 இன்ச் மறுபடியும் நம்ம 1/4 இன்ச் வந்து பிடிச்சிருவோம். எதுக்காக, இந்த கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக. இன்னும் வந்து அகலம் குறையும், அதனால இந்த இடத்துல இருந்து சரிங்களா மேல் பக்கம் இருந்து 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் அடுத்து பாருங்க லைட்டா உள்ள டெப்த் எடுத்துக்கோங்க. அடுத்து தான் நம்ம அந்த பெண்ட் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது தான்
ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே போல அளவுகளும் வந்து சரியா வரும், சரிங்களா? ஏன்னா கால் இன்ச் குறையும் பொழுது இந்த பக்கம் கால் இன்ச் உள்பகுதியில வரும், ஆக அதுக்காக தான் நம்ம இந்த பக்கம் டெப்த் லைட்டா எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல ஹாஃப் இன்ச் வந்து நம்மளுக்கு தையலுக்காக போயிடும், ஏன்னா கேட்டா ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா. இந்த ஹாஃப் இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஷோல்டரோட சரியான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது மாதிரி கரெக்டா வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்லாம் சரியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கால் இன்ச் வந்து நகர்த்தி வச்சு செக் பண்ணுங்க. இந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ண கால் இன்ச் தேவை இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த கால் இன்ச், சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு வரும்பொழுது கரெக்டா இந்த இடத்துல கால் இன்ச் கிடைக்குது. இது எதுக்காக அப்படின்னா கொக்கிப்பட்டி வந்து நம்ம உள்புறமா ஸ்டிச் பண்றதுக்காக, சரிங்களா? இந்த கால் இன்ச், இந்த கால் இன்ச் நெக்லைன் பினிஷ் பண்ண, இந்த அரை இன்ச் பாத்தீங்கன்னா ஷோல்டர் பினிஷ் பண்ண. இப்ப நம்ம வரைஞ்ச வளைவு சரியானது அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நம்ம இந்த வளைவு இருக்கு பாத்தீங்களா, இந்த வளைவை கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது இந்த ஹைட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த வளைவு வந்து சரியா கிடைச்சிடும், சரிங்களா? அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது பிளவுஸினுடைய முன் உயரம், சரிங்களா? இந்த இது மாதிரி எடுத்துக்கோங்க, ஷோல்டர்ல இந்த மாதிரி கரெக்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து நம்மளுடைய பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். இது வந்து நம்மளுடைய ஷோல்டரோட தையல். இந்த தையல்ல இருந்து கரெக்டா அந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க. சரியா பாருங்க, பதினொன்னே ஹால் இன்ச் இருக்கு, சரிங்களா? இந்த மார்க்கிங்கோட பார்க்கும் பொழுது பதினொன்னே ஹால் இன்ச் இருக்கு. இப்ப பதினொன்னே ஹால் இன்ச் அப்படிங்கிறது இந்த பிளவுஸினுடைய முன் உயரத்தினுடைய சரியான அளவு, சரிங்களா? இப்போ அரை இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக மேல் பகுதியில, அதாவது இந்த மேல் பகுதியில அரை இன்ச் தேவைப்படும். இந்த பகுதியில பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கு அரை இன்ச் தேவைப்படும். இந்த இடத்துல அரை இன்ச் தேவை இல்லைங்களா, ஆக பதினொன்றரை பிளஸ் மேல ஒரு அரை கீழே ஒரு அரை நம்மளுக்கு மார்க் பண்ணணும், சரிங்களா? இப்போ மேல் பக்கம் மார்க் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பதினொன்றரை இன்ச் வந்து சரியான அளவு, கீழ்பகுதியில பட்டி ஜாயிண்டிங்காக அரை இன்ச், சரிங்களா? டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு இடத்துல பன்னெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ பிளவுஸோட உயரம் மார்க் பண்ணிட்டோம், அரை இன்ச் வந்து பிளஸ் பண்ணிருக்கோம் கீழ் சைடும் மேல் சைடும், சரிங்களா? அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது வளைவு, யோக்பாட்டினுடைய வளைவு, சரிங்களா? இந்த வளைவுக்காக நம்ம வந்து ஒரு அளவு மார்க் பண்ணணும். இது வந்து பொதுவான அளவு, எல்லா பிளவுஸ்க்குமே நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா லைன் போட்டிருக்கோம், இந்த வளைவு எடுக்கணும் இல்லைங்களா. அந்த வளைவுக்காக இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும், இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும். இந்த லைன்ல இருந்து மேல் பகுதியில ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் வந்து கம்மியா மார்க் பண்ணிட்டு மார்க்கிங் மேல டேப் வைக்கும் பொழுது சரியா உங்களுக்கு ஒன்றரை இன்ச் கிடைச்சிடும். அதே போலதான் இந்த சைடும் ஒரு பாயிண்ட் கம்மியா வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கிங் மேல கரெக்டா வைக்கும் பொழுது ஒன்றரை இன்ச் கிடைச்சிடும் இந்த வளைவுக்காக, சரிங்களா? இந்த வளைவுக்காக தான் இந்த ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்றோம். அடுத்தது இந்த கிராசினுடைய அளவு, இந்த ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பாக்கலாம். ரெண்டே முக்கால் இன்ச் இருக்கு, கால் இன்ச் வந்து உள்பகுதியில போயிருக்கும் இல்லைங்களா, ஆக டோட்டலா மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கிராசினுடைய அளவை அப்படியே மார்க் பண்ணிட்டோம். இங்க இருந்து மார்க் பண்ணிடக்கூடாது, நம்ம இங்க இருந்து தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இங்க இருந்து தானே நம்மளுடைய அளவுகள் இருக்கு, ஆக இந்த இடத்துல கிராஸா மார்க் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்தது டாட்டினுடைய அகலம். டாட் பாருங்க, இந்த தையல்ல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும், சரிங்களா? இப்போ இதுல அகலம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தையல்ல இருந்து கரெக்டா நீங்க மெஷர் பண்ணும்பொழுது ஒரு இன்ச் கிடைக்குது, ஒரு சைடு ஒரு இன்ச், இந்த சைடு ஒரு இன்ச், அப்ப டோட்டலா நம்மளுக்கு ரெண்டு இன்ச். இந்த ரெண்டு இன்ச இந்த மார்க்கிங்ல இருந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணோம், இந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச், சரிங்களா? கிராஸ் அப்படிங்கிறது மூணு இன்ச், டாட் அப்படிங்கிறது ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். இப்போ சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச், அதே போல இந்த சைடு 1.5 இன்ச், சரிங்களா? இதுவே வந்து முன்கழுத்து உயரம் அப்படிங்கறத நம்ம 5.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கோம். இப்போ கிராசினுடைய அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல இங்க 1.5 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப
ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைட்டா ஒரு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லைன் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல இந்த சைட்லயும் இப்போ டெப்த் வந்து எடுக்கணும் சரிங்களா. இப்ப இந்த மாதிரி டெப்த் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கரெக்டா இந்த சென்டர்ல வந்து டெப்த் எடுக்க முடியும் சரிங்களா. இந்த பாக்ஸ் இல்லாம டெப்த் எடுக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த பாக்ஸ்க்குள்ளார டெப்த் எடுக்க முடியும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட் அகலத்துல டெப்த் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லா நம்ம வந்து டிரா பண்ணி முடிச்சிட்டோம், கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டிங் வந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க. அதே போல ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த அது மாதிரி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம். மீதே இருக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அளவு பிளவுஸை கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ஹெம் பண்றதுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தா முக்கால் இன்ச் தேவை. ஏன்னா இது கரப்பகுதி இல்லைங்களா, ஆக முக்கால் இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ கையினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியான அளவு 8. ஷோல்டர் இந்த பக்கம் ஜாயின் பண்றதுக்காக ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் பண்ண 1/2 இன்ச், டோட்டலா 8.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச் ஸ்லீவ் லென்த், 8, 1/2 இன்ச் வந்து ஷோல்டரோட ஸ்லீவை ஜாயின் பண்றதுக்காக டோட்டலா 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த போட்ட லைன்ல இருந்து பொதுவா 3.5 இன்ச், எல்லா பிளவுஸுக்குமே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கிட்டோம். அடுத்து ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 8.5 இன்ச் வந்தது இல்லைங்களா, அந்த 8.5 இன்ச நம்ம இப்ப இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ண போறோம். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 8.5 இன்ச் இந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆம்கோல் ரவுண்ட் 8.5 இன்ச் தான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் சரிங்களா. இந்த இடத்துல மார்க் பண்றோம் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணணும் தையலுக்காக. தையலுக்கான அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மியா இருக்கு. நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டினுடைய சரியான அளவு. நெக்ஸ்ட் ஸ்லீவ் ரவுண்டினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 5.5 இன்ச் சரிங்களா. அந்த 5.5 இன்ச மேல்பகுதியில இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தேவை இல்லைங்களா. இந்த இடத்துல இருந்து ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் வந்து கிராஸ் வைஸ்ல போட்டுக்கலாம். அதே போல ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க மேல் பகுதியில இருந்து நம்ம தையலுக்கான அளவு வரைக்கும் செக் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச். 9.5ல சென்டர் அப்படின்னு பார்த்தா 4.75 மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் இதுல இருந்து மறுபடியும் சென்டர் பாயிண்ட், 2.5 ஒரு பாயிண்ட் கம்மியா வரும், 2.5 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா. அதே போல இந்த சைட்லயும் 2.5 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியா மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைனை 4 வந்து நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். 3 இடத்துல சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ 1/2 இன்ச் உள்புறமாவும் இந்த சைடு 1/2 இன்ச் வெளிப்புறமாவும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நம்ம டிரா பண்ற மாதிரி பண்ணுங்க. பாருங்க லைட்டா அந்த மாதிரி ஒரு கர்வ், அதே போல லைட்டா ஒரு சி மாதிரி ஒரு வளைவு சரிங்களா. ஃபோல்டிங்ல போய் இது மாதிரி ஜாயிண்ட் ஆயிரணும் சரிங்களா. இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இந்த வளைவு வந்து டிரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஹெர்கட்ல இருந்து லைட்டா வந்து டெப்த் எடுத்துக்கிறோம். டெப்த் எடுத்த பகுதியில் ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ராங் சைடும் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃப்ரண்ட் சைட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம், அல்லது ஹெர்கட் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹெர்கட் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சுருக்கோம், சரிங்களா? இந்த கார்னரும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து மேல் பக்கமா ஒரு ஹாஃப் இன்ச்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தையல் போடக்கூடிய இடம். அதே போல பேக் பார்ட்ட வந்து இந்த ஃபோல்டிங் கூட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடலாம். நல்லா மடிச்சு விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீழ் பகுதியில பாருங்க, நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணக்கூடிய இடத்துல ஹாஃப் இன்ச் வந்து மேல் பக்கமா ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அடிச்சு திருப்புறதுக்கான இடம், சரிங்களா? இப்போ மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ் பக்கமா பாருங்க, 3.5 இன்ச் இருக்கு. அந்த 3.5 இன்ச் அப்படியே இதுல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிராசினுடைய அளவு அப்படிங்கிறது 3 இன்ச், 1/4 இன்ச் பிளஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஹைட் எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம், 2 இன்ச் இருக்கு, சரிங்களா? 2 இன்ச் இருக்கு, அந்த 2 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எண்டிங்ல இருந்து இந்த ஹேர்கட் வரைக்கும் எவ்வளவு இன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.75 இன்ச் இருக்கு. அந்த 6.75 இன்ச் இந்த இடத்துல வந்து சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கலாம். கரெக்டா 6.75 இன்ச்ல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அகலம் எவ்வளவுன்னு பார்க்கலாம், 3.5 இன்ச் கிடைக்குது. சரியா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து சரியான அளவு, சரிங்களா? நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும், ஏன்னா கட் பண்றதுக்காக. ஆக 1/2 இன்ச் வந்து மேல் பக்கம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த சைட்லயும் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல 1 ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து கொக்கி பட்டி வி பட்டி தெரியறதுக்காக. இது வந்து சைடு ஜாயிண்ட் பகுதி, சரிங்களா? இது வந்து சைடு ஜாயிண்ட் பகுதி. மீதம் இருக்கிற மெட்டீரியல கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கொக்கி பட்டி வி பட்டிக்கு நம்ம வந்து இந்த பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பதிவுல அளவு பிளவுஸ்ல அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதையும், எடுத்த அளவுகளை மெட்டீரியல்ல எந்தெந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் கிளியரா பார்த்தோம். இந்த பதிவு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.